الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون قال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் மணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானா. கடந்த இரவு பிரிதமான லைலத்துல் கதருடைய தொழுகைக்கு பின்பு நாம் துஆவை பற்றி சிறிது பகிர்ந்தோம். அதனுடைய இன்னும் சில பகுதிகளை இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானை குறித்து அல்லாஹ் பேசி வரும் பொழுதுதான் அதில் அருள்மறையை இறக்கப்பட்டதையும் அதில் நோன்பு நோற்பது குறித்தும் அல்லாஹ் பேசி வந்து முடிவில் அல்லாஹ் கூறுகின்றான், என்னை பற்றி உன்னிடத்தில் நபியே அடியார்கள் கேட்பார்களே ஆனால் நான் மிகச் சமீபமாக இருக்கின்றேன், அவர்கள் என்னிடத்தில் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த ரமலான் குறித்து பேசிய வசனத்திற்கு அடுத்து அல்லாஹ் பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த ரமலானுக்கும் பிரார்த்தனைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபியே உன்னிடத்தில் கேட்டால் என்று குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் வருகின்றன. எஸ் அலூனக அனில் அஹில்லதி, எஸ் அலூனக அனில் யதாமா, எஸ் அலூனக அனில் மஹில், இப்படியெல்லாம் நபியே உங்களிடத்தில் கேட்டால் என்று வரக்கூடிய இடத்தில் குல், நபியே நீங்கள் சொல்வீராக என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குல் என்ற வார்த்தையை அங்கு உபயோகித்திருப்பான். ஆனால் இந்த பிரார்த்தனை குறித்த வசனத்தில் மாத்திரம் என்னை பற்றி அடியார்கள் உன்னிடத்தில் கேட்டால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வே நம்மிடத்தில் பேசுகின்றான். இதா சால கைபாதி அன்னி ஃபைன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கின்றேன், அழைப்பவர்கள் துஆ செய்தவர்கள் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கின்றேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹுவே நம்மிடத்தில் நேரடியாக அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் பிரார்த்தனைக்கும் அல்லாஹிற்குமான ஒரு தொடர்பு, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் ஒரு அழகிய ஆன்மீகம் துஆ. நாம் நேற்று இந்த பிரார்த்தனை குறித்து நாம் பேசி வந்தோம். பிரார்த்தனை ஒரு சிறந்த ஆயுதம். ஹெர்கல் மன்னர் 200,000 வீரர்கள் அதை எதிர்த்து ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் யுத்தத்தில் 30,000 பேர்கள், 200,000 எண்ணிக்கை எங்கே இருக்கின்றது, 30,000 பேர்கள் எங்கே இருக்கின்றது, நாளுக்கு நாள் பின்னடைவு ஏற்படுகின்றது ரோம பேரரசுக்கு. மன்னர் ஆச்சரியமுட்டு தன்னுடைய தடைபதிகளை அழைத்து ஆயுதத்தால் யார் அதிகம், பதில் இருக்கின்றார்கள் நாம் தான் ஆயுதத்தால் அதிகம், ஆள்படையால் யார் அதிகம், நாம் தான் அதிகம், ஏன் அப்பொழுது போரிலே நாளுக்கு நாள் பின்னடைவு ஏற்படுகின்றன என்று உளவாளியை அனுப்பி இரவிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நோட்டமிட்டு வருமாறு மன்னர் பணிக்கின்றார். உளவாளி வந்து சொன்னார்,
இரவிலே நம்முடைய வீரர்கள் மதுவிலும் மாதிவிலும் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாமிய படை வீரர்கள் இந்த நடுங்கும் குளிரிலும் கூட அவர்கள் அர்த்தனா ஸ்நானம் செய்து அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுகின்றார்கள். அவர்கள் ஆயுதத்தை தீட்டவில்லை, படுத்து உறங்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுகின்றார்கள். இந்த கூட்டத்தை நாம் ஜெயிக்க முடியாது என்று ஒற்றர்களே வந்து சொன்ன உளவு தகவல். எனவே பல லட்சம் ஆயுதங்களுக்கு மத்தியில் ஒரு பிரார்த்தனையின் மூலமாக படை வெல்லுகின்றது என்பதுதான் உண்மை. பிரார்த்தனை சிறந்த ஆயுதம் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த ரமலானை அந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் மிக அழகுபடுத்தி, பிரார்த்தனையின் மூலமாக நாம் பெற வேண்டிய அனைத்தையும் பெற வேண்டிய காலம் சொற்பமாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். மன்றாடுவதற்கு மிகவும் தகுதியான நேரம் சஹருடைய நேரமாக இருக்கின்றது. சஹர் நேரத்திலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடி நனைந்து போகக்கூடிய அளவிற்கு பத்ரின் வெற்றிக்காக சுஜூதிலே அவர்கள் வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல லட்சம் ஃபிரௌனுடைய படைகள் துரத்தி வந்து கொண்டிருக்கின்றன. எதிரிலே செங்கடல், பின்னாலே பெரும்படை. அல்லாஹ் தஆலா இடத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தனையை விட வேற ஒரு ஆயுதம் முஸ்லிமுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா அதற்கு அப்புறம்தான் உங்களுடைய அவர்கள் அல்லாஹும் லக்கல் ஹம்து வைலைக்கல் முஸ்தகா வாந்தல் முஸ்தகாஸ் வாந்தல் முஸ்தஆன் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சரணடைகின்றார்கள். உன் உதவியை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே சரணடையும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய அசாவை வைத்து அந்த செங்கடலை நீங்கள் அடியுங்கள் என்று அல்லது பாதையாக பிரிந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். எனவே இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் இஸ்லாம் ஜெயித்ததற்கு பின்னால் அவர்களுடைய பிரார்த்தனை ஒளிந்திருக்கின்றது. நபிமார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நீங்கள் குர்ஆனிலே வரிசையாக பார்த்தால் அந்த நபிமார்களின் பிரார்த்தனையையும் அல்லாஹ் அங்கு பதிவு செய்தே கூறுகின்றான். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் 300 வருடம் குகைவாசிகள் தூங்கினார்களே, அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அந்த குகையில் தூங்குவதற்கு முன்பு அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கு பதிவிடுகின்றான். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இப்படி நபிமார்களுடைய அனைத்து சரித்திரங்களையும் கூறும் பொழுது தவறாமல் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், பிரார்த்தனை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆன்மீகம். அதிலே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். கேட்பவர்களை பார்த்து எரிச்சலிடக்கூடியவர்கள் மனிதர்கள், கேட்பவர்களை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவன், கேட்காதவர்களை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். அல்லாஹ் இடத்திலே எப்படி கேட்க வேண்டும்? நேற்று ஒரு பகுதியை பார்த்தோம். எப்படி கேட்டால் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளாது, ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கு பிரார்த்தனையினுடைய ஒழுங்கீனங்கள் என்ன என்று இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சஹத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுது பிரார்த்தித்தாலும் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். உன்னுடைய ரிசுக்கை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள், ஹராமை விட்டும் பாதுகாத்துக்கொள். உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுது நாம் ரிசுக்கு என்றால் என்ன என்பதை விளங்க வேண்டும். வாயில போடுறது மாத்திரம் ரிசுக் அல்ல, நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அது எல்லாம் ரிசுக். கண்ணால் பார்ப்பதும், காதால் கேட்பதும், நுகர்வதும், ஸ்பரிஸ்பரிப்பதும் அனைத்துமே ரிசுக்கை சேர்ந்ததுதான். இதில் எல்லாவற்றிலும் ஹலாலை பேணக்கூடியவர்களாக இருந்தால் நீங்களும் துஆவை முஸ்தஜாபா தான். சஹத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அவருடைய அடிமை பெண்ணை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது உமர் அலி அல்லாஹ் தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே அந்த அடிமை பெண்ணுடைய புர்கா காற்றிலே நீங்கிவிட்டது. உமர் அலி அல்லாஹ் தஆலாவுக்கு எதிரே வர்றாங்க. ஒரு பெண் எப்படி போக வேண்டும் என்று இஸ்லாமிய ஒழுக்கத்திற்கு மாறாக உன்னுடைய புர்கா நீங்கி நீ போய் கொண்டிருக்கின்றாய் என்று தன்னுடைய சாட்டையை எடுத்தார்கள் உமர் அலி அல்லாஹ் தஆலா. சஹத் இப்னு அபி வக்காஸ் ரலி அல்லாஹ் தஆலா அவர்கள் உமர் அலி அல்லாஹ் தஆலாவிடம், கலீஃபா அவர்களே அவங்க போட்டுக்கிட்டு தான் வந்தாங்க, காற்றுல அது நீ பறந்துடுச்சு, எனவே நீங்க தண்டிச்சிடாதையே என்று சொன்னாங்க. உமர் அலி அல்லாஹ் தஆலாவோ கேட்கல, சாட்டையை வாங்கிட்டாங்க. சஹத் இப்னு அபி வக்காஸ் ரலி அல்லாஹ் தஆலாவும் கையை மேல தூக்குறாங்க. உடனே சாட்டையை கீழே போட்டு சஹத் இப்னு அப்பாஸ் வக்காஸ் அவர்களே நீங்க கையை கீழே போடுங்க, ஏனென்றால் அவர்கள் பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும் என்பது தெரிந்த உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் சஹத் இப்னு அப்பாஸ் அபி வக்காஸ் அவர்களை, நீங்கள் பிரார்த்தி எனக்கு எதிராக பிரார்த்தித்திட வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு சஹத் இப்னு அபி வக்காஸ் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்காக முதல் முதல்ல அம்பு எய்தவர்கள் அவர்கள் தான். பெருமானாரை பார்த்துத்தான் எல்லோரும் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று ரசூலுல்லாவை பார்த்துத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ரசூலுல்லா என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் இருமியா சஹத் இப்னு அபி வக்காஸ் என்று சஹத் இப்னு அபி வக்காஸை பார்த்து ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மூத்த சஹாபி, துஆவே முஸ்தஜாப் என்று பெயர் எடுத்த ஒரு சஹாபி. அப்ப நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்வதற்கு நம்முடைய அனைத்தும், நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாவியினுடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வோடு வேறு கவனம் இல்லாமல் அல்லாஹ்வோடு மன்றாடி அவன் தரக்கூடியவன். ஒரு நபியினுடைய ஒரு வாளையோ அல்லது வாகனத்தையோ ஒருவன் திருடி விட்டான். எனவே நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள், என்னிடத்தில் உள்ள இந்த வாகனத்தை திருடியவரை எனக்கு காட்டித்தா என்று கேட்கின்றார்கள். ஆனால் இவர் பிரார்த்திப்பதற்கு முன்பே அந்த திருடன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தான், நான் இதோடு திருட விட்டுறேன், என்னை நீ காட்டி கொடுத்து விடாதே என்று. இப்ப அல்லாஹ் தஆலா நபிக்கு வஹி அறிவித்தான், உனக்கு இழந்த பொருளை நான் மீண்டும் தருகின்றேன், அவரை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் உனக்கு முந்தி அவர் பிரார்த்தித்து விட்டார். எனவே பாவியாக இருந்தாலும் கூட பிரார்த்தனை உள்ளம் ஒன்று இருக்குமானால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏன் செய்தானுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுத்தானே இருக்கிறான். என்ன கியாமத் நாள் வரைக்கும் விட்டு வைன்னு அவன் கேட்டான், அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றான். எனவே எல்லா பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்காக இதை சொல்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அல்லாஹ் அறிவித்தான், குப்பை மேட்டிலே ஒரு ஜனாசா இருக்கின்றது, அதை எடுத்து நல்லடக்கம் செய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அவருடைய யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டிருந்தார்களோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் அறிவித்ததினால் தன்னுடைய படைகளோடு சென்று அந்த ஜனாசாவை அடக்குகின்றார்கள். மக்கள்லாம் சொன்னாங்க, இவர்கள் ஜனங்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு பாவி, இவரை போய் நீங்க கஃபன் தஃபன் செய்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடத்திலே தனியாக பேசுகின்றார்கள். மக்கள் எல்லாம் அவரை பாவி என்று சொல்கின்றார்கள். உன்னுடைய முரசலான ஒரு நபியை வைத்து அவரை அடக்கம் செய்வதற்கு அளவுக்கு அவர் என்ன நன்மை செய்தார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபொழுது, அவர் பாவிதான், அவர் மரணத்திற்கு முன்பு அல்லாஹ் என்னிடத்திலே கேட்டார், யா அல்லாஹ், பாவிக்கும் நீதான் ரப்பு, நல்லோர்களுக்கும் நீதான் ரப்பு, என்னை தண்டிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் கூடிவிடப் போவதுமில்லை, என்னை மன்னிப்பதினால் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் குறைந்து விடப் போவதுமில்லை ரப்பே, என்னை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு ரப்பு இல்லையே என்று என்னிடத்தில் மன்றாடினான். அவனுடைய துஆவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது
அல்லாஹ் நம்முடைய பேச்சை கேட்கின்றான், செவிமடுக்கின்றான், அவன் தரக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து உள்ளம் ஒன்றி கேட்கும் பொழுது, அது பாவியாக இருந்தாலும் கூட, சிறுக்கை தவிர பாவியாக இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்லஷானவ தாலா அதை மன்னித்து விடுகின்றான் என்பதற்கான சாட்சி. அதே சமயம் நம்முடைய ரிசுக்கிலே ஹராம் புகுந்து விட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எறும்பு பேசிய நிகழ்ச்சி குர்ஆனிலே வருகின்றது. வரலாற்றிலே வேறு சில பல நிகழ்வுகளும் உண்டு. இரண்டு எறும்புகள், ஆண் எறும்பும் பெண் எறும்பும் காதல் மொழிகள் பேசிக் கொள்கின்றன. ஆண் எறும்பு சொல்கின்றது, உனக்காக நான் எதையும் செய்ய முடியும் என்று ஆண் எறும்பு பெண் எறிடும் பேசுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்று இந்த தகவலை கொடுக்கின்றது. ஆண் எறும்பு பெண் எறும்பு கேட்டியது, எதையும் செய்ய முடியும் என்றால் உலகத்தின் அரசராக இருக்கக்கூடிய சுலைமான் நபியை நீ ஏழையாக்க முடியுமா என்று கேட்டபொழுது அந்த ஆண் எறும்பு, சுலைமான் நபியை நான் ஏழையாக்கி விடுவேன் என்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த தகவல் கிடைக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத் அவளுக்கு ஆச்சரியம், காதல் மயக்கத்தில் அந்த எறும்பு என்ன பிதற்றுகின்றது பார், அந்த எறும்பு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய அடையாளத்தை சொல்லி அந்த எறும்பை அழைத்து வரப்பட்டு சுலைமான் நபியினுடைய தர்பாரிலே போடப்படுகின்றது. அப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பிடம் கேட்கின்றார்கள், எறும்பு நபி என்று தெரிந்தே பேசுகின்றது, யான் நபி அல்லாஹ் என்றே வருகின்றது. ஆம், உங்களை ஏழையாக்கிவிட முடியும், நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலே ஹராமான ஒரு சிறு அரிசியை நான், அல்லது ஒரு சிறு சிந்தை நான் தினசரி உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன் சொன்னா, உங்களுடைய ரிசுக்கிலையும் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் பரக்கத்து குறைந்துவிடும், சன்னஞ்சன்னமாக உங்களுடைய ஆட்சி தன்னால் விழுந்துடும். அந்த செறும்பு சொன்னதில் உள்ள உண்மை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிடித்து, நமக்கு தெரியாம நாம சாப்பிடுறோம், ஆனா நபியினுடைய தரத்திற்கு அது கூட குறை. நாம் ஹராமினுடைய வாசல்களை எத்தனையோ வழியில் முன்பக்கமாக நம்ம அடைத்துக்கிட்டே வர்றோம், அது கொல்ல பக்கமாக வீட்டுக்குள்ள வரைக்கும் நுழைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வேற வேற பேரில் வேற வேற வகையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்பை எடுத்த இடத்துல கொண்டு போய் மரியாதையா கொண்டு போய் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்முடைய உணவிலே ஹராம் புகுந்து விடுமையானால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை எத்தனையோ வரலாறுகள் மூலமாக நாம் இதற்கு முன்பு பகிர்ந்திருக்கின்றோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக மக்காவிலும் மதீனாவிலும் உள்ள சஹாபிகள் எல்லாம் அவருக்கு எதிராக பிரார்த்திக்க வேண்டும் என்று ரகசிய கடித பரிமாற்றம் பண்ணிக்கொண்டதை தெரிந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அந்த சஹாபிகளுக்கெல்லாம் விருந்து வைத்தார். என்ன நாள் என்று நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும், வெள்ளிக்கிழமைக்கு நாம் பிரார்த்தனை புரியணும் அப்படின்னு. இதை தெரிந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர்கள் அனைவருக்கும் விருந்து அளித்தால் அரசு விருந்து என்றதனால் அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கலந்து கொண்டு சாப்பிட்டு முடித்த பின் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்னான், இனி உங்கள் எனக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்வதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நீங்கள் உண்ட உணவிலே ஹராமான உணவை நான் கலந்து விட்டேன். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் நுட்பமாக இருந்தான், அது துஷ்பிரயோகமாக அவன் உபயோகித்தான். ஆக பிரார்த்தனை நம்முடைய அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் வாயில சாப்பிடுறது மாத்திரமல்ல, அதைத்தான் மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன், நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்திலும் ஹராமை தவிர்த்து கொள்ளுவோமே ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக துஆவே முஸ்தஜாபா தான். நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமானாரும் அல்லாஹும் பொய்யான தகவலை நமக்கு தரவில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிலே நீங்கள் ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்றார்கள். அப்ப பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஹராம் பேணுதல் இருக்க வேண்டும், உறவு துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். உறவு துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே பிரார்த்திக்கும் பொழுது, உறவை துண்டித்தவர்கள் இருந்தால் எழுந்து சென்று விடுங்கள், நான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்கின்றேன் என்றார்கள்.
அவர் ரஹமத்தை கேட்கறதுக்கு ஒரு ரஹமத்தான நபியினுடைய பிரார்த்தனைக்கு கூட்டத்தில் இருக்கக்கூடிய உறவை துண்டித்த ஒருவர் இருப்பாரே, ஆனால் அந்த துவா அங்கு தடைபடும் என்று அந்த சம்பவம் நமக்கு நினைவுறுத்துகின்றது அல்லவா? எனவே நாம் அனைவருமே உறவை துண்டிக்காமல் இருக்க வேண்டும், பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், ஹராமிலே பேணுதலாக இருக்கும் ஓய்வானால்தான் நாம் செய்யக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையின் மூலமாகத்தான் அனைத்தையும் பெற்ற நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அதேபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவரை பார்க்கின்றார். அவர் அல்லாஹ் இடத்திலே மன்றாடி பிரார்த்தனையை கசிந்து கசிந்து பிரார்த்திக்கின்றார். யா அல்லாஹ், இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இருக்குமே, ஆனால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். இவர் காலையிலிருந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், அவருடைய வாய்தான் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றது, அவருடைய உள்ளம் அவருடைய ஆட்டுக்கிடாயை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப உள்ளத்தில் ஈடுபடாத ஒன்று அந்த பிரார்த்தனை செல்லுபடியாகாது. இதே விஷயம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலையும் நடந்துச்சு. அவர் ஒரு தொழுகைக்காக வேண்டி கஃபத்துல்லாவுக்கு வருகின்றார். ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பார்வையை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். மறு தொழுகைக்கு வருகின்றார்கள், லுஹர் தொழுகைக்கு வருகின்றார். அப்பொழுதும் அவர் யா அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடு என்றே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அசர் தொழுகைக்கு வருகின்றார். அப்பொழுதும் அந்த மனிதர் எனக்கு பார்வையை தா என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரிடம் வந்து சொன்னார், மகரிபுக்கு நான் வருவேன், உங்களுக்கு பார்வை வரவில்லை என்றால் உங்களுடைய களத்தை வெட்டி விடுவேன் என்றார். இப்ப இந்த மனிதருக்கு பார்வையா உயிரா? அல்லாஹ்விடத்தில் கேட்டயா, அல்லாஹ் பார்வையை தரலன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன வெட்டிடுவான், பார்வையை தா என்று கேட்டார். மகரிபுக்குள்ள பார்வை வந்துருச்சு. ஏனென்றால் அதற்கு முன்னால் அவர் கேட்டது வெறும் சொல்லாடல், இப்பொழுது உயிர் பயத்தில் அல்லாஹ்வினுடைய அரிசை அசைக்கக்கூடிய அளவிற்கு அவர் உள்ளத்தோடு ஒன்றி அல்லாஹ்விடத்தில் கேட்டதினால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். நரகவாசிகளே, ஒவ்வொரு ரமலானிலே ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்யப்படுகின்றது. இதிலே பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு. நரகத்திலே கடைசியாக யார் நரகத்திலிருந்து விடுதலை ஆவார் என்பதை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு, கடைசியில ஒரு ஆள் தான், அதுவும் அவர் நரகத்தில் இருந்து கொண்டு யா ஹன்னான் யா மன்னான் என்று சொல்லிட்டு இருப்பார். அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா அந்த அறைகூவலுக்கு அவனுக்கு பதில் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து லேசா மேல தூக்கி வச்சுட்டா போதும், இந்த சொர்க்கத்தில் கூட என்ன வைக்க வேண்டாம், இதை விட்டு வெளியாக்க மேல தூக்கி வச்சிருது. அந்த நரகவாதியை மேல தூக்கி வைக்கப்படும். மீண்டும் அவர் யா ஹன்னான் யா மன்னான் என்று எல்லா இடத்துல பிரார்த்திப்பார். இந்த நரகவாசி படக்கூடிய வேதனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பொறுக்கல்ல, சொர்க்கவாசிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியாவது என்ன வை என்று எல்லா இடத்துல கேட்பான். அதையும் அல்லாஹ் ஏற்பான், சொர்க்கவாசியை பார்த்து கொண்டிருப்பது மாதிரி. மீண்டும் அவர் யா ஹன்னான் யா மன்னான், யா அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்ன, கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டுறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அடிமட்ட கடைசியான அந்த நரகவாசியை பார்த்து அல்லாஹ் சொல்வான், போ, சொர்க்கத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் உனக்கு சொந்தமானதின். கடைசியில் இருக்கக்கூடிய அந்த நரகவாசிக்கு கூட அல்லாஹ்வின் அந்த அழைப்பை அல்லாஹ் ஏற்கின்றான். அதற்காக சொல்கின்றேன், அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உனக்கு சொர்க்கம் எடுத்துக்கொள் என்று சொல்வான். காஃபிர் ஒருவர் சனம் என்றால் சிலை, யா சனம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் அவருக்கு உண்டு. வாய் தவறி யா சமது என்று சொல்லிவிட்டார். சமது என்றால் அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியானே என்ன
என்று அல்லாஹ் அவனுக்கு பதில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்வாங்க, யா அல்லாஹ், அவன் சிறுக்கு வைக்கக்கூடியவன், சனம் என்று சொல்வதற்கு பதிலாக வாய் தவறி சமதி என்று சொல்லிவிட்டான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்லத்தான சொல்லுவான், அவனுடைய விக்கிரகங்களை அவன் அழைக்கும் பொழுது, யா சனம் என்று அழைக்கும் போது அந்த விக்கிரகங்கள் அவனுக்கு பதில் இருக்காது. அவன் யா சமதி என்று என்னை அழைத்து நானும் பதில் இருக்காமல் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? எனவே அல்லாஹ்வின் அழைப்பிற்கு அவன் பதில் இருக்கின்றான், அது பாவியாக இருந்தாலும் கூட என்பது. அப்ப நாம முஸ்லிமாகவும் மோமீனாகவும் அல்லாஹ்வினுடைய பள்ளியிலும் இருந்தும் அவனிடத்திலே கையேந்தும் பொழுதும் அல்லாஹ் நமக்கு பதில் இருக்காமல் இருப்பதே இல்லை. நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், நாம் கையை உயர்த்துவதே அல்லாஹ் நமக்கு தருவான் என்று அவன் முடிவெடுத்து விட்டான் என்று அர்த்தம். அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் வெட்கப்படக்கூடியவன் கையேந்திய கையை வெறுங்கையாக அனுப்பதற்கு அவன் வெட்கப்படுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எஞ்சிய இந்த பொன்னான இந்த ரமலானின் பொழுதுகளை நாம் பிரார்த்தனையின் மூலமாக அடைய வேண்டிய விஷயங்களை எவ்வளவோ வாழ்க்கையில் அடைய முடியும் அந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் அடைவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.